அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா பேசியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான சந்தேகங்களும் சலசலப்புகளும் சில நாட்களாக தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியது கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அதிமுகவின் பின்னால் நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை என்றும் தனித்து போட்டியிடும் அளவிற்கு நாம் வளர வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியது அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி உறவு குறித்த சந்தேகங்களை மேலும் வலுப்பெற செய்தது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி நீடிப்பது குறித்த சந்தேகங்களும் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் எழுப்பியிருந்த நிலையில் அதிமுகவின் சார்பில் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் மின்கட்டணம் உயர்வு, பால்விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா கலந்து கொண்டு பேசும்போது அதிமுக கூட்டணியில் இருப்பதால்தான் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் வாக்குகளை இழந்தோம் என்றும் பாஜக நம்மை விட்டு சென்றுவிட்டால் மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு கிடைக்கும் வாக்குகள் பிரிந்து செல்லாது என்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைக்காதது குறித்து பேசினார். மேலும் அதிமுக என்ற இயக்கம் இல்லாமல் எந்த தேசிய கட்சியும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது. அதிமுக தயவு இல்லாமல் பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விடலாம் என நினைத்து வரும் பாஜக தலைவர் அண்ணாமலையின் பகல் கனவு பலிக்காது என்று விமர்சனம் செய்தார். அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையாவின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது.